முயற்சியும் சிறந்த நடிப்பும் இவர் ஒரு வளர்ந்து வரும் நம்பிக்கை நட்சத்திரமாவே திகழ்றார். வெரி பெக்யூலியர் வே ஆஃப் சூசிங் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஒரு டெக்கேட வந்து கம்ப்ளீட் பண்ணாலும் அவர் சூஸ் பண்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் இல்ல நம்மளுக்கே நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும். அது மாதிரி நடிக்கிறது பாத்தீங்கன்னா நம்மளே எதிர்க்க உட்காந்து நம்ம ஃபீல் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு அவர் நடிப்பு வந்து ரொம்ப யதார்த்தமா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரே ஒரு கமெண்ட் வந்து நான் எல்லா யூடியூப் கீழே வந்து பார்த்தேன், HK இஸ் நாட் சிம்பிளி ஆக்டிங், இஸ் லிவிங் த கேரக்டர் 100% அப்படின்னு சொல்றது ரொம்ப பொருத்தமா இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப அழகா வந்து நெயில் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க கேரக்டர்ஸ்ல. அதே மாதிரி LGM லயும் கௌதம் அப்படின்ற ரோல் ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க. சோ ப்ளீஸ் கம் அண்ட் ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் வித் அஸ் சார். Thank you. இங்க வந்திருக்கக்கூடிய பிரஸ் மீடியா, சோஷியல் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம், ரொம்ப நன்றி. விஜய் அவர் சொன்ன மாதிரி இந்த மழையிலையும் எங்களுக்காக வந்து எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல என்ன சார், ஓகே ஓகே, 3 வருஷம் ஆச்சு எனக்கு தியேட்டரில் படம் வந்து. ஸோ பல நாட்கள் வந்து இந்த இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து முக்கியமாக கொரோனாக்கு அப்புறம் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன், எப்போ படம் வரும், எப்போ தியேட்டரில் வரும், எந்த படம் வரும், எப்படி மக்கள் வந்து போய் பார்ப்பாங்களா, அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற விஷயங்கள் நான் ரொம்ப நாளாக யோசிச்சிருக்கேன். நிறைய வாட்டி பயந்ததும் உண்டு. ஏன்னா இப்போ பெரிய படங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய ஹீரோஸ் படம், விஜய் சார் படமாக இருக்கட்டும், ரஜினி சார் படமாக இருக்கட்டும், அஜித் சார் படம், நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நான் இவங்களை மட்டும் சொல்கிறேன்னு தப்பாத்துக்கேன். அவங்க மாதிரி அந்த மாதிரி படங்கள் RRR, புஷ்பா, KGF இந்த மாதிரி படங்கள் வரும்போது அது அவங்களுக்கான ஒரு ஸ்டார் பவர். அந்த மாதிரி படங்களை வந்து தியேட்டருக்கு எல்லாரும் மக்கள் ஈஸியாக போய் பார்ப்பாங்க. நானும் இப்போ விஜய் சார் படம் வருது அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்ப்பேன், ரஜினி சார் படம் வருதுன்னு போய் பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி எங்களை மாதிரி யங் ஹீரோஸ் அப்கமிங் ஹீரோஸ் படங்கள்லாம் வந்து எப்படி அப்படின்ற ஒரு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை இருந்தது. பட் ஆனால் போன வருஷம் இந்த வருஷமும் வந்து வந்த படங்கள், உதாரணத்துக்கு ஒரு அருமையான படம் அயோத்தி, அப்புறம் அப்கமிங் டேலண்ட்ஸ் அண்ட் ஹீரோஸ் சென்சேஷன்ஸ், அப்புறம் மாறிக்கக்கூடிய லவ் டுடே, பிரதீப் அவர்களுடைய லவ் டுடேயாக இருக்கட்டும், கவின் அவர்களுடைய டாராவாக இருக்கட்டும், மணிகண்டன் அவர்களுடைய குட் நைட்டாக இருக்கட்டும், இப்போ சமீபத்தில் வந்த அசோக் செல்வன் அவர்களுடைய போர் தொழிலாக இருக்கட்டும், இதில் இந்த மாதிரி படங்களை வந்து ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல் படமாக மாற்றிருக்காங்க, அவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல மக்களுக்கு ரொம்ப நன்றி இந்த எனர்ஜியை கொடுத்ததுக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம்னா அடுத்தடுத்து இந்த மாதிரி வர யங் ஹீரோஸ் அப்கமிங் ஹீரோஸ்க்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு பூஸ்டாக இருக்கு. அதை வந்து மக்கள்கிட்ட அழகாக கொண்டு போய் சேர்த்ததுக்கு முக்கியமான காரணம் இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாரும் தான். ஸோ அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு நம்பிக்கையும் அந்த ஒரு எனர்ஜியோடு தான் நான் அடுத்த இந்த படமாக இருக்கட்டும், அடுத்தடுத்து பண்ணியிருக்கக்கூடிய சூஸ் பண்ணியிருக்கக்கூட படங்களாக இருக்கட்டும் பண்ணியிருக்கேன். எல்லாரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒருத்தரை பிடிக்கும், ஒருத்தரை நம்ம ரசிப்போம், ஒருத்தருக்கு ஃபேனாக இருப்போம். தோனி சார் அப்படின்னு நம்ம சொன்னால் அது வந்து நாட் ஜஸ்ட் அ பர்சனாலிட்டி, இஸ் அண்ட் எமோஷன். அது நம்ம தமிழ் மக்கள் எல்லாருக்கும், நம்ம தமிழ் நம்ம எல்லாருக்குமே, நம்ம தமிழ் மக்கள் எல்லாருக்குமே நம்ம ஜென்ரலாக வி ஆர் ஆல் எமோஷ்னலி கனெக்டட். நம்ம ஃபேமிலியாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், வி ஆர் வெரி எமோஷ்னலி கனெக்டட். ஸோ நம்மளை ஃபேமிலியாக பார்த்து நம்ம மேலே இருக்கிற எமோஷ்னல் அந்த கனெக்ட்னால சார் தமிழ்ல படம் பண்ணியிருக்காரு. அது முதல் படம் தமிழ்ல பண்ணணும்னு பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் நமக்கு, இது எல்லாமே வந்து நமக்கு கிடைச்ச ஒரு ஜாக்பாட். முக்கியமா கோடிக்கணக்கான ரசிகர்கள் நானும் ஒருத்தன், எனக்கு அதுல நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா ஃபேன்ஸ் சார்பாகவும் முதல்ல சாக்ஷி மேம் அண்ட் டோனி என்டர்டெயின்மெண்ட், டோனி சாருக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த என்னுடைய இயக்குனர், அப்புறம் இந்த என்டையர் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் டைரக்டரை வந்து கீழே உட்காந்துட்டு இருக்கும்போது கேட்டேன், என்ன ப்ரோ ரெடியா ஸ்பீச் அப்படின்னு. ப்ரோ டயலாகே உங்களுக்கு தெரியுங்களா, அங்கே தானே வந்து எழுதுவோம் சீனுக்கு, அப்புறம் பார்த்துக்கலாம் ப்ரோ பேசிக்கலாம் அப்படின்னாரு. ஸோ ரொம்ப ஒரு சில்லான ஒரு டைரக்டர். அவர் சொன்னார் நாங்கள் நல்லா பண்ணதுனால அவர் சில்லாக இருந்தேன்னா, அவர் சில்லாக இருந்தனால நாங்கள் இம்ப்ரவைஸ் பண்ண முடிஞ்சுது, எங்களுக்கு ஏதோ தெரிஞ்ச கொஞ்சம் விஷயங்களை வந்து நாங்கள் இன்புட்டாக கொடுத்து பண்ண முடிஞ்சுது.
அந்த ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் கூட நடிச்சவங்க நதியாம்மா கீழே இங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது என் மூஞ்சியை பார்த்து ட்ரெய்லர் பார்த்துட்டு அவங்க என்ன பார்த்து சிரிச்சாங்க, என்ன அவன் சிரிக்காம அவன் உம்மன் உட்காந்துருக்கான், டோன்ட் பி நர்வஸ், ஓகே டோன்ட் பி நர்வஸ், இட் ஆல் இட்ஸ் ஆல் ஃபைன் அப்படின்னாங்க. ஸோ வெரி ஸ்வீட் ஆஃபர் அண்ட் அவங்க கூட நடிச்சது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் டார்லிங் விஜய் அவர்கள், அவர் வந்து என்னை மட்டும் பிரதர் ஃப்ரம் மனதர் மதர்னு சொல்லிட்டு, இவானா வந்து சிஸ்டர் ஃப்ரம் மனதர் மதர்னு சொல்லாம விட்டார். அது இந்த நேரத்தில் சொல்ல விரும்புறீங்களா? சரி ஓகே. ஸோ இந்த மாதிரிதான் ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருப்போம். அவரு பேசும்போது எல்லாரும் எவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்ணி கேட்டோமோ, செட்ல இப்படிதான் ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருப்போம். ஸோ அந்த எனர்ஜி வந்து ஸ்கிரீன்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்புறோம். அந்த ஃபன் அந்த எனர்ஜி, ஏன்னா இது வந்து ஒரு மெசேஜோ இல்ல ஒரு லாஜிக் எல்லாம் தாண்டி ஒரு மெசேஜ் எல்லாம் இல்லாத ஒரு ஒரு ஃபன்னான ஒரு ஒரு படம். அதியம்மா சொன்ன மாதிரி ஜாலியா போய் பார்த்துட்டு ஜாலியா வரலாம் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ அந்த எனர்ஜி வந்து நம்ம செட்ல நம்ம ஆஃப் ஸ்கிரீன் இருக்கிற எனர்ஜி வந்து கேரி ஆயிருக்குன்னு நான் நம்புறேன். அப்புறம் கேமராமேன் விஸ்வஜித், எடிட்டர் பிரதீப், அப்புறம் படத்துடைய மியூசிக் டைரக்டர் அகெயின் ரமேஷ் அவர்கள். ஸோ இந்த மாதிரி இந்த என்டையர் டீம் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. முதல் ரொம்ப நாள் கழிச்சு வில்லம்பு படத்துக்கு அப்புறம் யோகி பாபான கூட நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. நீங்க பாருங்க, நரி வழக்கம் போல அள்ளி அள்ளி கொட்டியிருக்காரு டப்பிங்ல. ஏதாவது அது இதுலயே சொன்னாரு, எப்பா டப்பிங்ல பாத்துக்கலாம்ப்பான்னு சொல்லிட்டே போவாரு டேக்ல ஒரு இடத்துல. அது என்ன போட்டு வச்சிருக்காருன்னு தெரியல. என்ன ப்ரோ, நானே பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஓரளவுக்கு ரஃபா படம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. ஐ மீன் ரொம்ப ஃபன்னா இருந்தது சொல்லணும்னா, அதான் உண்மையா சொல்லணும்னா. ஸோ தியேட்டர்ஸ்க்கு போய் படத்தை பாருங்க. உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் எப்போதும் எங்களுக்கு இருக்கும் நம்புறோம். 28th அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது, இன்னொரு ரெண்டு மூணு நாள் தான் இருக்கு. அண்ட் சாக்ஷி மேம், தேங்க்யூ சோ மச் ஃபார் பீங் சோ ஸ்வீட். இதோட இன்செப்ஷன் பாயிண்ட் மேம் தான். ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சு டோனி என்டர்டெயின்மெண்ட் டீமா இருக்கட்டும், என்டையர் காஸ்டின் கூட நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, சில பேர் மறந்துட்டேன் சாரி மன்னிக்கணும். அப்புறம் ப்ரொடக்ஷன் டீம், அப்புறம் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி, தேங்க்யூ பிரதர். நீங்க இப்ப பண்ற படங்கள் நல்ல படங்களாகவும் மாறுது, இல்ல நீங்க பண்றதுனால அது ஹிட் ஆகுதா அப்படின்னு, பட் அந்த லக் எங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. படம் பார்த்துட்டு சொல்லுங்க. லவ் யூ ஆல், தேங்க்யூ.